ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மினிஸ் குக் ஹவுஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃபிஷ் ஃப்ரை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபிஷ் மேரினேட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, ஒரு ஸ்பூன் போல் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது யூஸ்வலாக நம்ம குழம்புக்கு ஆட் பண்ணுவோம் இல்லையா, குழம்பு மிளகாத்தூள், அது 1 ஸ்பூனு. அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கறி மசாலாத்தூள் அப்படி இல்லைனா கரம் மசாலாத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக புளி கரைச்சல். ஸோ இல்லைனாலும் நம்ம லெமனும் ஆட் பண்ணிக்கலாம், லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1/2 ஹவர் போல் நம்ம இதை நல்லா ஊறட்டும். 1/2 ஹவருக்கு அப்புறமா ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிங்கனாலும் இன்னும் சூப்பராக இருக்கும் மீன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நான் ஒரு பீஸா ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸோ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஒரு பக்கமாக. இப்போ நான் திருப்பி ஸோ அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நிவீஸ் குக்கர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நிவீஸ் குக்கர்ஸ்.